குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மூப்பு, மரணம், பசி, வறுமை, இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடியது. மூப்பு என்பது வயதாகுதல், பிறக்கும் பொழுது குழந்தையாக பிறக்கிறோம், வளர்கிறோம், முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். இதை தடுக்க முடியாது, மூப்பு. இதைத்தான் தமிழிலே மூப்பு என்று சொல்வார்கள். அப்படி பிறந்தவர், வாழ்ந்தவர் கடைசியாக மரணித்துதான் ஆக வேண்டும். மரணம், இந்த வாழ்க்கையை, உடலை, உயிரை பாதுகாக்க நமக்கு பசிக்கிறது. இயற்கையாகவே நமக்கு பசிக்கிறது. ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அங்கே அந்த குழந்தைக்கும் அந்த தொப்புள் கொடி மூலம் பசி வராமல் பார்த்து கொண்டது. ஆனால் எப்பொழுது இந்த மண்ணில் விழுந்தோமோ அந்த நாளில் இருந்து மரணிக்கும் வரை பசி இருந்து கொண்டே இருக்கும். அதற்காக நாம் உணவு உண்ண வேண்டி உள்ளது. இதெல்லாம் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் இது தேவையாக இருக்கிறது, வாழ்க்கையில் நிகழக்கூடியதாக இருக்கிறது. எனவே சில விஷயங்களை நம்மால் தவிர்க்க முடியாது. அந்த தவிர்க்க முடியாத விஷயங்கள்தான் இந்த மூப்பு, மரணம், பசி. உடலில் நோய் வராமல் கூட நாம் பார்த்து கொள்ளலாம், பசி வராமல் பார்த்து கொள்ள முடியாது, தூங்காமல் இருக்க முடியாது, உழைக்காமலும் இருக்க முடியாது. நம் வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்கிறது. நாம் பிரதானமாக அன்றாடம் நாம் சிந்திப்பது நம் வாழ்க்கையை பற்றியதுதான். பிறந்த நாளில் இருந்து இறக்கும் நாள் வரை இந்த வாழ்க்கையை எப்படி நாம் சிறப்பாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, யாருக்கும் ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் வாழ்கின்ற வாழ்க்கைதான் ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும், பிறர் போற்றக்கூடிய அளவில் இருக்கும். எல்லாவற்றையும் நாம் இழக்கலாம், நம் வீடை இழக்கலாம், சொத்தை இழக்கலாம், பிள்ளைகளை கூட இழக்கலாம். ஆனால் மனைவி என்பவள் வாழ்நாள் வரை துணை இருக்கக்கூடியவள். அதுபோல அந்த மனைவிக்கு கணவன் வாழ்நாள் கூட துணையாக இருப்பவர்கள். ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தானே ஒரு வாழ்க்கை. அதில் ஒருவர் போய்விட்டால் மற்றவருக்கு துன்பம் தானே, மரணம் வரும் வரை துன்பம் தானே. இதையும் தவிர்க்க முடியாது. எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், எங்கோ ஒன்றாக இணைந்தோம், எங்கோ ஒன்றாக மரணிப்பதில்லை. அதுவும் வாழ்க்கையில் உண்மைதான். இதையும் நம்மால் மாற்ற முடியாது. எத்தனை மனைவியை நீ தேர்ந்தெடுத்து கொள்வாய்? ஒருவனுக்கு ஒருத்தி தான், வயிறு ஒன்றுதான், கண்கள் இரண்டாக இருக்கிறது, வாய் ஒன்றுதான், மூளை ஒன்றுதான். என்ன விதமாக வேணுமானாலும் நாம் சிந்திக்கலாம்.
சிந்தனை இல்லாமலும் இருக்கலாம். எனவே வாழ்க்கையின் நிதர்சனமான சில விஷயங்களை நாம் மனதில் வைத்துக்கொள்ளே இருக்க வேண்டும். நாம் யார் என்றது, நம்முடைய வாழ்க்கை எப்படி எங்கே முடியப் போகிறது என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும், மறக்காமல் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கை நிலையில்லாதது, எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தான். இந்த உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் நிதானமாக இருக்கலாம், மறக்காமல் இருக்கலாம். இதுவே இந்த காலை பதிவு. இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே.